ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட பெந்தகோஸ்தே பண்டிகையை முன்னிட்டு நம்முடைய பட்டணத்திலே 50 நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஜெபத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த நாளிலே இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் நம்முடைய தேசத்திலே மறுபடியுமாக உண்டாகும்படியாக, சபைகளில் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக, ஒரு மனமும் ஐக்கியம் உண்டாகும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பட்டணங்களுக்காக, தேசத்திற்காக, சபையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாவதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். தொடர்ந்து அலலோ இந்த ஹெவன் டிவியின் மூலமாய் நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதை பொறுப்பெடுத்து முன்னின்று நடத்துகிற ஒவ்வொரு போதகர்களையும் ஊழியர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே ஆண்டவரே நடக்கிற இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பாடும்போது, கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கும் போது, ஆண்டவரே இந்த தேசத்திற்காக ஜெபிக்கும் போது தேவ கிருபை வெளிப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஒரு பெந்தகோஸ்தே அனுபவம் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறப்பா. நீர் அப்படியே செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த ஹெவன் டிவியின் மூலமாய் நடத்தப்படுகிற இந்த பெந்தகோஸ்தே நாள் ஜபத்திற்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கொஞ்ச நேர தேவ சமூகத்தில் இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை தரப்போகிறார். ஆமேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை இந்த வேளையிலே நாம் மகிமைப்படுத்த போகிறோம். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எல்லாம் சேர்ந்து இலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா,
அமேன். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அமேன். கர்த்தர் நம்மை உருவாக்கினதின் நோக்கமே இவரை துதிப்பதற்காகத்தான். அமேன். ஆக எல்லார் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ரிபாலா ராஷாந்தாரா போரியாலா ரபோரா பாலாராதா. ஆண்டவரே, யாரெல்லாம் எங்களோட இணைந்து ஆண்டவரே இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை நாட்களில் உம்மை ஆராதிக்கிறார்களோ துதிக்கிறார்களோ, அன்பு பிள்ளைகள் மேல ஒரு தெய்வீக கிருபை இப்பொழுதே இறங்குவதாக, ஒரு மனம் உண்டாவதாக. ஆண்டவரே, பரிசுத்தாவியானுடைய ஆளுகை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வெளிப்படுவதாக, அவருடைய துக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால சந்தோஷமாய் மாறுவதாக. நீங்கள் இருக்கிடங்களை நல்ல ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாமா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெந்தகோஸ்தே அனுபவத்தின் வல்லமை உங்கள் மேல இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. ஒரு மேல்வீட்டு அறையின் அனுபவம், ஓ அந்த அப்போஸ்தல நாட்கள் உண்டான அதே ஒரு அனுபவம், அதே ஒரு தெய்வீக கிருபை இப்பொழுதே உங்கள் மேல இறங்குகிறது. இப்பொழுதே நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுவதாக. நன்றி ஆவியானவரே. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி இருக்கிடங்களில் நல்ல பயபக்தியோட அவரை பார்த்து சொல்லலாமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும், உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். எல்லா உண்மையா இருக்கிறதுல, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். ரமண ரதலா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையை முட்டு நடந்து கொண்டிருக்கிற 50 நாட்கள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஹெவன் டிவியின் மூலமாக நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மூலமாக ஒவ்வொருவர் மேலும் ஒரு தெய்வீக பிரசனம் இந்த வேளையில் ஆளுகை செய்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஒரு ஜெப ஆவி உங்கள் மேலே இறங்குகிறது. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஓ ரிமானாரா ஷகரபுரா பாலாராதா. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை உண்டாவதாக. அன்பு பிள்ளைகளை நீ தொடுவீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான போதுகர்களுக்கும் ஹெவன் டிவிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இருக்கிற குறுகிய நேரத்தில் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் என்பது, ஹல்லேலூயா, ஆண்டுடைய கிருபையினால நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 50வது நாளில் உண்டான ஒரு மகா பெரிய அனுபவமாக இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் இந்த பெந்தகோஸ்தே, அமேன், பெண்டா என்கிற அந்த ஹீப்ரு வேர்டுக்கு அர்த்தமே 50 என்ற அர்த்தம். அமேன். ஆகவே பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆண்டவராகிய தேவன் லேவியராகம் 23வது அதிகாரம், அமேன், பாருங்கள், 16வது வசனத்தை எல்லாம் வாசிக்கும் போது அங்கேயே 50வது நாளை குறித்து, 50வது நாள் பண்டிகையை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்போது, அமேன், ஆண்டவர் அந்த லேவியராகமத்தில் சொன்னார், 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி
நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. ஆண்டவர் லேவியர் ஆகமத்தில் 23 அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் மோசையின் மூலமாக ஜனங்களோட பேசுகிறார். அந்த 23 அதிகாரத்தில் ஒரு 8 பண்டிகைகளை நீங்கள் கானான் தேசத்தில் போய் பிரவேசிக்கும் போது நீங்கள் ஆசரிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அந்த நாளை அல்லேலூய் அவர்கள் நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அந்த 16 வசனத்தை நான் வாசிக்கும் போது, 7 ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50 நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அந்த 50 நாள் ஜபம், அதாவது பெந்தகோஸ்தே ஜபம், அந்த பஸ்கா பண்டிகையிலிருந்து 50 நாள் நடந்த அந்த ஜபம் வெறும் பலியிடுகிற ஜபமாக இருந்தது. ஒரு ஜனங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வராத ஜபமாக இருந்தது. ஒரு எழுப்புதலை கொண்டு வராத ஜபமாக இருந்தது. யூதர்கள் அதை ஒரு முறைமையாக ஆசரித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அமேன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த நம்முடைய அல்லேலூயா அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார், அந்த சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அந்த ஒலிவ மலையில் நீங்கள் போய் காத்திருங்கள், அமேன், உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள் என்று ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினார். அமேன். பாருங்க, யூதர்களுடைய நாட்களில் 1000 வருஷங்களாய் கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த பண்டிகை அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவில்லை. காரணம், அந்த 50 நாள் பண்டிகையில் பரிசுத்தாவியானுடைய கிருபை வெளிப்படாத நாட்களாக இருந்தது. ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய தேவன் காத்திருக்க சொன்னாரோ, என்றைக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்கள் காத்திருந்தார்களோ, அன்றைக்கு பரிசுத்தாவியானுடைய மகிமை அவர்கள் மேலே ஊற்றப்பட்டது. அமேன். அந்த நாட்களில் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த 50 நாள் பண்டிகை நிமித்தமாய், பெந்தகோஸ்தே பண்டிகை நிமித்தமாய் ஒரு மாற்றங்களும் வரவில்லை. அவருடைய சுபாவத்தில் மாற்றம் வரவில்லை. அவருடைய ஜப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரவில்லை. தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரவில்லை. ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பு வரவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்கள் எருசலேமிலே போய் காத்திருங்கள். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 எல்லாருக்கும் தரிசனமானார். அமேன். மறுபடியும் சீஷர்கள் சுமார் 10 போய் எருசலேமிலே காத்திருந்தார்கள். அவர்கள் ஒரு மனமாய் காத்திருந்தபடினாலே ஆளலி அந்த மேல்வீட்டறையிலே பரிசுத்தாவியானவர் வல்லமையாய் இறங்கி வந்தார். ஆண்டவர் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கும். அமே, நான் போவேனானால் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். பாருங்க, அது வரைக்கும் மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எழுப்பது இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனோடு நேரடியான தொடர்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாத ஒரு அனுபவம் சபையில் இருந்தது, ஆண்டவரை தரிசிக்க முடியாத ஒரு அனுபவம் இருந்தது. ஒரு சிலர் மாத்திரமே தேவனை தரிசிக்க முடிந்தது. ஒரு சிலர் மாத்திரமே ஆண்டவரோடு பேச முடிந்தது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் 3 விதமான அபிஷேகங்கள் இருந்தது. 1 தீர்க்க தரிசன அபிஷேகம், அமேன், 3 2 ஆசாரிய அபிஷேகம், 3 ராஜரீக அபிஷேகம். அவர் ராஜாக்களையும் நியாயாதிபதிகளையும் அபிஷேகம் பண்ணிக்கொண்டிருந்தார். அவங்களுக்குள்ள மட்டும் ஆவியானவர் இறங்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தங்கி இருக்கவில்லை. அவருடைய காரியத்தை செய்து முடிப்பதற்காக அவருக்குள் வந்து வாசம் பண்ணவில்லை, அவர்கள் மேலே இறங்கினார். அந்த காரியம் முடிந்த உடனே ஆவியானவர் புறப்பட்டு சென்று விட்டார். ஆனால் இந்த அப்போஸ்தலருடைய நாட்களிலே, இந்த பெந்தகோஸ்தே நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஹாலலுய பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். பிதாவினுடைய வாக்குத்தத்தம் என்ன? அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும் போது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாளாய் அந்த பெந்தகோஸ்தே நாள் மாறினது. அல்லேலூயா. அதற்கு முன்பதாக ஆமென் பாருங்க, அல்லேலூயா, இந்த சீஷர்களால் ஒரு அற்புதம் நடக்கவில்லை. இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்திற்கு முன்பதாக அவர்கள் சீஷர்கள் சண்டை இடுகிறவர்களாக இருந்தார்கள், பொறாமை நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கூப்பிட்டார், அற்ப விசுவாசிகளே. ஆமென். ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து சொன்னார், நீ அப்பாலே போ சாத்தானே, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு அழைக்கப்பட்டு தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாய் தேவனோடு கூட இருந்து ஊழியம் செய்தாலும் ஒரு பெரிய அவர்களால் ஒரு பெரிய ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தார்கள். ஆனால் என்றைக்கு பெந்தகோஸ்தே அனுபவம் வந்ததோ, என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஜனங்கள் மேலே ஊற்றப்பட்டாரோ, அன்றைக்கு
அவர்களுக்குள் ஒரு மாற்றம் வந்தது. அன்றைக்கே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். 3000 பேர் இருதயத்தில் குத்துண்டவர்களாக மாறி ஆமென் ஹாலலூயா அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அனுதினமும் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் பேதுருவை பார்த்து சீஷர்களை பார்த்து கேட்டார்கள், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆமென் பாருங்க, சபை உபதேசத்திலும் அன்யோன்ய ஐக்கியத்திலும் வளர்ந்தது என்று அப்போஸ்தலர் 2:42 நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல அப்போஸ்தலர் 2:46 வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தாவியாருடைய வல்லமை அந்த மேல் வீட்டு அறையில் இறங்கின போது அக்கினிமயமான நாவுகளைப் போல வெளிப்பட்ட போது சீஷர்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. சீஷர்களுக்குள் ஒருமனம் வந்தது. சீஷர்களுக்குள்ளாக ஒரு வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. சீஷர்கள் பேச ஆரம்பித்த போது தேசத்தில் பெரிய ரட்சிப்பு வந்தது. தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. தேசத்தில் ஒரு பெரிய அசைவுகள் வந்தது. கர்த்தருடைய கிருபை அந்த ஜனங்கள் மேல வெளிப்பட்ட போது ஹல்லேலூயா ஒரு பெரிய அசைவை நாம் அந்த நாட்களில் காண முடிந்தது. நல்ல உற்சாகம் அவர்களையா சொல்லலாமே, நல்ல அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆனா பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வந்த இந்த 50வது நாள் பண்டிகை, பெந்தெகோஸ்தே பண்டிகை, இயேசு கிறிஸ்து சொன்னபோது அவர்கள் காத்திருந்த போது அவர்கள் மேல அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. சீஷர்கள் முன்னிருந்ததைப் போல இருக்கவில்லை, சபை முன்னிருந்ததைப் போல இருக்கவில்லை. சபை ஜெபிக்க ஆரம்பித்தது. சபை எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவிக்க ஆரம்பித்தது. சபையில் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். சபையில் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அதை விட இந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது, 46, கபடம் இல்லாத இருதயத்தோடு இருந்தார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த பெந்தெகோஸ்தே நாள் ஜெபத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய பட்டணங்களிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. பார்க்குறா நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவர் நம்முடைய சபைகளில் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை நாட்களில் இந்த 50 தொடர் ஜெபத்தின் மூலமாக விசுவாசிகளுக்குள் இருக்கிற கபடான இருதயத்தை மாற்றி போட போகிறார். கர்த்தர் ஒரு மனதை கட்டளையிட போகிறார். நல்ல ஒரு பிரசங்கிக்கிற ஆவியை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அவர்கள் பேசும்போது இருதயத்தில் குத்துண்டவர்களாய் ஜனங்கள் மனம் திரும்ப போகிறார்கள். தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை பரிசுத்தாவியானவர் கொண்டு வர போகிறார். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் கட்டளையிட விரும்புகிறார். நல்ல உற்சாகம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா, ஆமென். அந்த பெந்தெகோஸ்தே நாளின் மூலமாக அந்த பரிசுத்தாவியான ஊற்றப்பட்டதின் மூலமாக தேவனோடு ஒரு நல்ல உறவு, ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு நல்ல மாற்றம், ஆமேன். பாருங்க, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. இதற்கெல்லாம் காரணம் ஜனங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள், காத்திருந்தார்கள். 120 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்தது நிமித்தமாக அந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு சபையினுடைய சரித்திரம் மாற்றப்பட்டது. சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அதே போல இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபையில் சீஷர்களுக்குள் ஏற்பட்ட மாற்றம், அதுவரை பிரசங்கிக்காத பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறார். அதுக்கு முன்னாடி பிரசங்கித்த போது ஒருத்தம் கூட ரட்சிக்கப்படலை, ஆனால் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே போல தாயா, இன்றைக்கு நம்முடைய சபைகளில் கர்த்தர் பெரிய எழுப்புதலை கட்டளையிட போகிறார். இந்த ஜபத்தின் மூலமாக கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். ஆகவே எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே. அந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில் வருவதாக. ஓ ஹல்லேலூயா. லேவியர் ஆகமம் 23வது அதிகாரத்திலிருந்தே அந்த பண்டிகை நாட்கள் கொண்டாடப்பட்டு வந்தாலும் ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரலப்பா. ஆனால் ஆண்டவரே ஹல்லேலூயா, இந்த அப்போஸ்தலருடைய நாட்களிலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவிக்காய் காத்திருக்க சொன்னீரே, அப்பொழுது நீ இடி முழக்கம் போல அக்கினிமயமான நாவுகளைப் போல இறங்கி வந்தபோது ஜனங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் எழுப்புதல் உண்டானது போல. ஓ இயேசுவின் நாமத்தினால எங்கள் பட்டணங்களில் ஒரு பெரிய மாற்றம் வருவதாக. உலகம் முழுவதும் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்படுகிற இந்த நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் வருவதாக. உண்மையான ஒரு தெய்வீக அக்கினி ஜனங்களுக்குள் வெளிப்படுவதாக. நம்ம எல்லாம் உண்மையா ஜெபிக்கலாமா ஆண்டவரே? அந்த அப்போஸ்தல நாட்கள் உண்டான அதே பெந்தெகோஸ்தே அனுபவம் எங்களுடைய சபைகளில் உண்டாவதாக, எங்கள் சபைகளில் உண்டாவதாக. அதற்காக நம்ம நல்லா ஜெபிக்கலாமா? உண்மையான பரிசுத்தம், கப்படமில்லாத இருதயம், சபைகளுக்குள் ஒரு மகிழ்ச்சி உண்டாவதாக. சபைகள் ஊழியம் செய்கிறவர்களாய் மாறுவார்களாக, எல்லாரும் சீஷர்களாய் மாறுவார்களாக, சபை உபதேசிக்கிற சபைகளாய் மாறுவதாக, சபையில் பரிசுத்தாவியானுடைய நிறைவு உண்டாகும்படி
தாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் ஆண்டவரே ஹல்லேலூயா உண்மையான உபதேசத்தில் இருக்கிற சபைகளாய் மாறுவதாக அப்போஸ்தல சபையினுடைய அனுபவங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உண்டாவதாக இந்த மே 28ஆம் தேதி நடக்கிற உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு பிறகு எங்கள் தேசத்திலே எங்கள் இந்த உலகம் முழுவதிலுமாக ஒரு பெந்தகோஸ்தே அனுபவம் பெருகுவதாக அநேக வியாதியர்கள் சுகமாக்கப்படுவார்களாக பிரசங்களை கேட்கும் போது அந்த இடிய இருதய கடினங்கள் உடைக்கப்பட்டு இருதயத்தில் குத்துண்டவர்களாய் மாறி ஒரு பெரிய எழுப்புதலை காண்பார்களாக என்று நான் செபிக்கிறப்பா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Oh raba raba la radala ella nalla jaumanal ella ookama jaumanala andavare nalla unmayana ooliyargalai eluppum andavare alal ooliyargal mel oru pentecost anubavam velippadatum pedruvin mel velippatta adhe abhishegam velippadatum yovanukkul velippatta adhe abhishegam velippadatum nalla jebikkalam andare ooliyargalai thaakkugira ella andhagara vallamaigal yesu christuvin naamathinal udaikkappattu povadaga ella nalla ookama jaumanal உபதேசத்தில் நிலைத்திருப்பதாக எங்கள் சபைகள் உபதேசத்தில் நிலைத்திருப்பதாக எங்கள் சபைகள் உபதேசத்தில் நிலைத்திருப்பதாக எங்கள் சபைகளில் பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் உண்டாவதாக. ஓ ராபா ராபா லா ராதா, உபதேசத்திற்கும் பரிசுத்தாவியானுடைய நிறைவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற சபைகளாய் மாறுவதாக எல்லாரதற்காக நம்ம நல்லா ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா 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 எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே சபைகள் இல்லாத இடத்துல ஓ ஹல்லேலூயா சபைகள் கட்டப்படுவதாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். சபைகள் இல்லாத இடத்துல சபைகள் கட்டப்படுவதாக நல்லா ஜெபிக்கலாம். ஆண்டவரே திருச்சபைகள் எழும்பாத இடத்துல திருச்சபைகள் எழும்பும்படியாய் நம்ம எல்லாம் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினால திருச்சபைகள் எழும்பட்டுமப்பா, திருச்சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்ளுவதில் என்று சொன்னீரே. நாசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே சபைகள் எழும்புவதாக. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விசேஷமாக மே 28ஆம் தேதி நடக்கிற அந்த பெந்தகோஸ்தே பண்டிகையினுடைய ஜபங்கள் உலகம் முழுவதும் நடத்தப்படுகிறது அல்லவா, நம்முடைய பட்டணங்களில் நடத்தப்படுகிறது அல்லவா. அந்த நாளில் எல்லாரும் ஒன்று கூடி ஜபிக்கும்படியாக, எல்லாருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் கொண்டு வரும்படியாக, ஒரு மனதை கத்தர் கட்டளையிடும்படியாக நம்ம எல்லாரும் ஜபிக்கலாம். ஆண்டவரே அந்த மே 28ஆம் தேதி நடக்கிற அந்த பெந்தகோஸ்தே பண்டிகையினுடைய விசேஷித ஜப கூடுகைகளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த நாளில் அந்த கூட்டங்களில் ஒரு பரிசுத்தாவியானுடைய பெருமலையின் சத்தத்தை நாங்கள் கேட்க கத்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே கடின இருதயங்கள் உடைக்கப்படுவதாக. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Oh raba raba la ra shaka rabo raba la ra da la ra da namella rookama jebikalama yesuvin namathinale yesuvin namathinale sabaiyikkulla or eluppudal varumbadiya namella jebikalama andavare sabaiyil or eluppudal undavadaga andavare viswasigalukkulla or orumanam varuvadaga viswasigalukkulla ooliyargalukkulla irukkira pirivenigal maaruvadaga yesuvin namathinale desangalil or periya eluppudal varuvadaga. நீமான ரபா ரபு சந்தா ரபோரியாக்கா ரபோ ரபாலாராதா, ஊழியத்திற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும்படியா நம்மெல்லாம் ஜெபிக்கலாமா இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே ஊழிய வாசல்களை அடைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னீங்களப்பா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற தேவன் அல்லவா நீர். ஒரு திறந்த வாசலை சபைகளுக்கு முன்பதாய் வைப்பீராக ராஜா. ஆண்டவரே இந்த நாட்களில் அநேக சபைகளில் ஆண்டவரே அபிஷேகத்திற்கும் ஆண்டவரே அந்நிய பாஷைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே ஆவியில் நிரம்பி ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவங்கள் குறைந்து இருக்கிறது. அந்த அனுபவங்கள் மாறுவதாக. இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு பிறகு எங்கள் இந்திய தேசத்தில் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற கூட்டம் ஆண்டவரே திரளாய் எழும்புவதாக. திரளாய் எழும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா. திரளாய் எழும்புவதாக. சபைகளுக்குரிய பொருளாதார தேவைகளை கத்த சந்திக்கும்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா ஆண்டவரே. பொருளாதார தேவைகளை கத்த சந்திப்பீராக. ஓ ராபா ராதா ராதா,
விசேஷமாய் ஹalleluya 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 இந்த நிகழ்ச்சிகளை ஆண்டவரே ஆலயில் ஒளிபரப்புகிறதானே இதை பொறுப்படுத்த செய்கிற ஊழியர்களுக்காக ஆண்டவரே ஹெவன் டிவிக்காக ஜெபிக்கிறோம் ஹெவன் டிவியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஹalleluya ஹalleluya அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு சேனலாய் மாறட்டும் ஆண்டவரே அநேகரை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறதாக ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு சேனலாய் மாறட்டும்னு நாங்க ஜெபிக்கிறோம் எஸ் லார்ட் ஆண்டவரே ஹalleluya அந்த பெந்தெகோஸ்த் இந்த துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உங்கள் பிரசன்னம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் எங்கள் பட்டணத்தில் அழலி ஊழியர்களை கத்தர் ஐக்கியப்படுத்துவீராக திடப்படுத்துவீராக சபைகளை பலப்படுத்துவீராக நீங்கள் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து கத்தர் இந்த நல்ல பெந்தெகோஸ்த் அனுபவங்களை நமக்கு தருவாராக இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லா போதகர்களுக்கும் Heaven TV நிறுவனத்திற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் God bless you, God bless you. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அருமையான பெந்தெகோஸ்தே திருச்சபையை சார்ந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற மே 28ஆம் தேதி பெந்தெகோஸ்தே நாளை முன்னிட்டு நம்முடைய பட்டணத்தில் ஒரு சிறப்பான கூடுகையை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் ஆகவே நீங்கள் சபை மக்களாய் போதகர்களாய் உங்களை தெரிந்தவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வந்து அதிலே நல்ல ஒரு அனுபவத்திற்காக ஆவியின் நிறைவுக்காக தேசத்தில் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வரும்படி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன் அந்த கூட்டம் நடைபெறுகிற இடம் உங்களுக்கு பின்பதாக அறிவிக்கப்படும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு தாழ்மையோடு கூட வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ